ஹாய் ஹலோ கைஸ், வணக்கம். நான் இளங்கோ, இளா ஃபோட்டோகிராஃபி. நம்ம கணக்கம்பட்டி போகிறதுக்காக நம்ம வந்திருக்கோம். கணக்கம்பட்டி நம்ம நத்தக்கடையூரில் இருந்து எப்படி போனோம் அப்படின்னம்னா, கணக்கம்பட்டி போகிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பழனி போகிற வழியிலேயே போனோம்னா, பழனிக்கு ஒரு 5-6 கிலோமீட்டர் முன்னமே திண்டுக்கல் பைபாஸ் ரோடானது கிராஸ் பண்ணி போகும். அந்த திண்டுக்கல் பைபாஸ் ரோட்டில் நம்ம ஏறி திண்டுக்கல் போகிற வழியில் போனோம் அப்படின்னம்னா, ஒரு 2-3 கிலோமீட்டருக்குள்ள நம்மளுக்கு கணக்கம்பட்டின்னு லெஃப்ட் சைடில் ஒரு போர்டு போட்டிருப்பாங்க. அந்த ரோட்டில் நம்ம போனோம் அப்படின்னோம்னா, திரும்ப நம்ம மேம்பாலத்துக்கு அடியில் ரைட்டில் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம மேம்பாலத்துக்கு அடியில் போந்து ரைட்டில் போனோம் அப்படின்னோம்னா கணக்கம்பட்டியை ரீச் பண்ணிடுவோம். கணக்கம்பட்டி அங்கே போயிட்டு நாங்கள் ஒரு ஆட்டோ டிரைவர் கேட்டு திரும்பவும் ஒரு லெஃப்ட் கட்டில் உள்ளே வந்து நாங்கள் கணக்கம்பட்டி அடைஞ்சோம். கணக்கம்பட்டி அடைய நம்ம நத்தக்கடையூரில் இருந்து கணக்கம்பட்டிக்கு போக சுமார் 80-85 கிலோமீட்டர் தொலைவு வரும். அப் அண்ட் டவுன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 180 கிலோமீட்டர் பக்கத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாங்கள் பழனி வரைக்கும் போயிட்டு வந்தோம், 180 கிலோமீட்டர் ரீச் ஆகிடுச்சு. நம்ம இப்போ உள்ள கணக்கம்பட்டி சர்க்குரு ஜீவசமாதி அடைந்த அந்த பகுதிக்கு பக்கத்தில் வந்துட்டோம். பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இங்கே அதிகமான மக்கள் வர்றதன் காரணமாக இங்கே இருபுறங்களும் கடைகள் போடப்பட்டு நல்ல வியாபாரம் போயிட்டுருக்கு. இங்கே அதிகமான மக்கள் ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க, அதை பார்க்க முடியுது. நிறைய பேர் கார்களில் பைக்லன்ட்டு நிறைய பேர் வர்றாங்க. இங்கே இருசக்கர வாகனங்களை ஃப்ரீயாகவே நிறுத்திக்கலாம், இதுக்கு எந்த ஒரு கட்டணமும் வசூல் பண்ணுறது கிடையாது. நம்ம இப்போ சர்க்குரு மடத்துக்கு சரியாக வெளியில் தான் இருக்கோம். இந்த வழியாக தான் வாகனங்கள்லாம் உள்ளே வருது. இந்த வழியாக உள்ளே வந்து அப்படியே லெஃப்ட் சைடில் உள்ளே போச்சுன்னா நம்ம வாகனங்களை நிறுத்திக்கலாம். இதுதான் வந்து கார் பார்க்கிங். நம்ம இங்கே வந்து நம்முடைய வாகனங்களை நிறுத்திட்டு நம்ம உள்ளே போய்க்க முடியும். இங்கே பாருங்கள், எவ்வளோ டாலர்ஸ் அண்டு செயின்ஸ் இவரை வச்சு நிறையா சம்பாதிக்கிறாங்க. இவர் நிறைய பேர்த்துக்கு வேலை வாய்ப்பை அமைச்சு கொடுத்துட்டு போயிருக்கிறாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா இங்கே அந்தளவுக்கு கடைகள், அப்புறம் இங்கே நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. பக்தர்கள் நிறைய பேர் வந்து அதிகமாக பணம் வச்சுருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இங்கே வந்து நன்கொடையாக பணத்தை கொடுத்துட்டு போயிடுறாங்க. அதை வச்சு இங்கே வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்குறாங்க. இங்கே பாருங்கள், எல்லாமே பெரும்பாலும் இங்கே வந்து க்ரீன் கலர் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா கணக்கம்பட்டி பழனிச்சாமி சர்க்குரு அவர்களுக்கு பார்த்திங்கன்னா பச்சை கலர் துண்டு, பச்சை கலர் வேஷ்டி தான் அணிஞ்சிருப்பார் அவர். அதனால் வந்து பக்தர்களும் பச்சையை வந்து பச்சை கலர்லேயே எல்லாத்தையும் அணியணும் அப்படின்ற மாதிரி எல்லாமே பச்சையாகவே வச்சுருக்காங்க. அங்கே வந்து நன்கொடை வழங்கிக்கலாம். நம்ம மிதியடிகளை இங்கேயே விட்டுட்டு போய்க்கணும், நம் காலணிகளை. உள்ளேயும் கடைகள்லாம் இருக்குது, ஆனால் என்ன ஒரு இதுன்னா, இங்கே வந்து வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி வாங்கணும் அப்படின்னாங்க. நம்ம போகிறதே கொஞ்ச நேரம், இங்கே எங்கே போய் அனுமதி வாங்கிட்டு போகிறது அப்படின்ட்டு, ஃபோட்டோ வேணால் எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. ஸோ நம்ம ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துருந்த உள்ளே போயிட்டு அந்த ஃபோட்டோஸ் தான் இதெல்லாம் பாருங்கள். சர்க்குரு பீட விசேஷ பூசை நாட்கள்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இது வந்து என்ட்ரன்ஸு, சமாதிக்கு போகிற என்ட்ரன்ஸ் வந்து இது தான். நம்ம ஃபோட்டோ எடுக்கிறத தெரிஞ்சு ஒருத்தர் வேணும்னு நின்றுட்டு இருந்தார், நம்ம ஃபோட்டோ எடுப்போம் அப்படின்ட்டு. உள்ளே போனோம்னு அப்படியே திரும்பி பார்த்தோம்னா பேக் சைடில் ஒரு ஃபோட்டோ வச்சுருப்பாங்க, நல்ல பெரிய ஃபோட்டோ. இதுவும் பார்த்திங்கன்னா தினசரி பூஜை நேரங்கள்னு சொல்லி போட்டிருக்காங்க. விசேஷ தினங்கள் வந்து இந்த 7 மணிலிருந்து 12 மணி வரை இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. உள்ளேயும் இந்த மாதிரியான விசேஷ பூஜை நாட்களுக்கான போர்டு வச்சுருந்தாங்க. இது தாங்க சர்க்குரு ஜீவசமாதி அடைந்த இடம், இது தான். இங்கே தான் வந்து அவரை வந்து ஜீவசமாதி பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா பக்தர்கள் வந்து இந்த நாள் அப்படின்ட்டு இல்லாமல் எப்போவுமே பார்த்திங்கன்னா பக்தர்கள் கூட்டம் வந்து அதிகமாகவே இருக்குது. நன்கொடைகள், ஏகப்பட்ட நன்கொடைகள் நிறைய
பூசை பொருட்கள் அப்படி இப்படின்னு நிறையாவே கொடுக்குறாங்க. பூசை பொருட்களுக்கு அளவே இல்லை அப்படின்னு தான் சொன்னால், அந்த அளவுக்கு வந்து அதிக அளவில் குவிஞ்சு கிடக்கு. வரும் பக்தர்கள் இந்த மாதிரி பூசை பொருட்கள் வாங்காமல் சும்மா வந்து அவரை வணங்கிட்டு போனாலே சிறப்பானதாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா அவர் உபயோகித்த காரு, இது அவருடைய ஃபோட்டோ. கீழே பார்த்திங்கன்னா அந்த சேரை காமிச்சிருப்பேன், அது அவர் உபயோகப்படுத்தின சேரு தான். அதே மாதிரி அவருடைய சிலை, பளிங்கு சிலையும் ஒன்று செஞ்சு வச்சுருக்காங்க. நம்ம இங்கே எல்லா தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மூட்டை வெங்காய மூட்டை எடுத்துக்கொண்டு அங்கே போட்டு பார்த்தோம் எவ்வளோ நன்கொடை கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பொருட்கள் நன்கொடை கொடுத்து அங்கே எனி டைம் சாப்பாடு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அங்கே பாருங்கள் எத்தனை பேர் வேலை செஞ்சிட்ருக்காங்க அப்படின்ட்டு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே வரும் நன்கொடைகளால் தான் நடந்துகிட்ருக்கு. நன்கொடைகள் பணமாகவும் கொடுக்குறாங்க. பணமாக கொடுக்குறது என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. ஆனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா அரிசி அதிகமாக கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வெங்காயம், பச்சை மிளகாய், தேங்காய் இந்த மாதிரி நிறையா கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நிறையா வந்து வருது. இங்கே பக்கத்தில் இருக்கிற அனாதை ஆசிரமங்கள் மற்றும் குழந்தைகள் காப்பகம், முதியோர் இல்லம் இதெல்லாம் நிறையா இருக்குது. அதுக்கு அப்படியே கொடுத்தாங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். ஆனால் கொடுப்பாங்களா என்னன்னு தெரில. பாருங்க பால் பொருட்கள்லாம் எந்தளவுக்கு கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. பால்லாம் எடுத்து ஊற்றுறதுக்கு அந்த பாத்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிரண்டுருவீங்க. அவ்வளோ பெரிய பாத்திரங்களில் வந்து சமையல்லாம் நடந்துகிட்ருக்குதுங்க. ஆனால் நாங்கள் போனப்போ எங்களுக்கு கிடச்சது என்னமோ உப்புமா தான். ஆனால் அங்கே ஏதோ ஒரு மூலிகையில் ஒரு சாப்பாடு பண்ணுவாங்க, அதை சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது அப்படின்னாங்க. அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல. அப்புறம் நாங்கள் போன சமயத்தில் பக்தர்கள்லாம் இந்த இதை க்ளீன் பண்ணி விடுங்க அப்படின்னாங்க. அதை எல்லோருமே முகம் சுளிக்காமல் அப்படியே வந்து போயிட்டு ஆளுக்கு ஒரு சீமார் எடுத்து போட்டுறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் எங்களுக்கு கிடைச்ச சாப்பாடு. பார்த்திங்கன்னா ரவை, அப்புறம் வந்து உப்மா. உப்மாவை சர்க்கரையில் தொட்டு சாப்பிட்டோம். இதை பாருங்கள் எல்லாம் கூட்டிகிட்ருக்காங்க. பாருங்கள் எல்லாருமே கூட்டுறாங்க. எல்லாருமே வந்து கூட்டினாங்க. அப்புறம் கூட்டி முடித்ததுக்கப்புறம் நாங்கள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோமா, நீங்கள் அப்படியே வந்து கீழே உட்காந்துக்குங்க, நீங்கள் உட்காந்துருக்கிற இடத்த அவங்க க்ளீன் பண்ணணும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கீழே உட்காந்துட்டு சாப்பிட்டு வந்துட்டோம். ஓகே டாட்டா பாய் பாய் சர்க்குரு மடமே அப்படின்னு போட்டு நாங்கள் அங்கேருந்து அப்படியே எஸ்கேப் ஆகிட்டு பழனி போகலாம் அப்படின்ட்டு கிளம்பி வந்துட்டோம். இந்த கணக்கம்பட்டி போகலாம் அப்படின்ட்டு ரொம்ப நாள் ஆசை, அது நம்ம கோபினால் நிறைவேறிச்சு. தேங்க்ஸ் கோபி. ஓகே நம்ம மீண்டும் ஒரு நல்லதற்கான லிமிட் பண்ணலாம். நன்றி வணக்கம் மக்களே.